எந்திரன் கதை திரட்டு விவகாரம் தொடர்பாக சங்கர் தொடுத்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தடை செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2010 சங்கர் இயக்கத்தில் எந்திரன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பார்த்த ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் இந்த படத்தோட கதை தன்னுடைய ஜுஹிபா அப்படின்ற ஒரு கதையை ஒத்து இருக்கிறதா இயக்குனர் தரப்புக்கும் சங்கர் தரப்புக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு. ஆனா இந்த நோட்டீஸை இயக்குனர் தரப்பும் தயாரிப்பாளர் தரப்பும் அலட்சியப்படுத்துறாங்க. அதனை தொடர்ந்து அவர் எழும்பூர் கீழவை நீதிமன்றத்துல இந்த வழக்கை வந்து தொடுக்கிறாரு. அதாவது இந்த கதை என் கதையை போலவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தொடுக்கிறாரு. அந்த வழக்கை விசாரித்த எழும்பூர் நீதிமன்றம் இரண்டு பேரையும் ஆஜர்படுத்த சொல்லி உத்தரவிடுது. ஆனா கடந்த 2010 முதல் இத்தனை இந்த 10 வருஷமா தங்களுடைய தரப்புல இருந்து முறையான தகவலையும் தெரிவிக்காம இந்த வழக்கை அலட்சியப்படுத்திட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம எழும்பூர் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சங்கர் தரப்பு ஒரு மனுவை ஒண்ணு போட்டாங்க. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதில் தயாரிப்பாளருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவர் இந்த வழக்கில் நாங்கள் விடுவிக்கிறோம், ஆனால் கதை திருட்டு விவகாரத்தில் முகாந்திரம் இருப்பதாக சங்கர் தரப்புக்கு ஒரு உத்தரவு ஒன்று சொல்கிறாங்க. அந்த வழக்கை தடை செய்ய சொல்லி தான் சங்கர் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறாங்க. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு உத்தரவு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த வழக்கை தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் எழுத்தாளர் தரப்புக்கு மிகுந்த ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜுஹிபா அப்படின்னு எழுத்தாளர் எழுதின இந்த கதைக்கும் எந்திரன் கதைக்கும் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கதையுமே ஒன்றா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஜுஹிபா கதையை நீங்க படிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். இதை பற்றி எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடு நம்ம பேசணும், அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கேட்கலாம். 1996 ஏப்ரல் மாதம் இந்த கதையை நான் எழுதினேன், ஜுஹிபாங்கிற கதையை. இந்த கதை வந்து 2007 மறுபதிப்பா 100 புத்தகத்தில் இடம்பெற்றது. இந்த நிலையிலாம் 2010 அக்டோபர்ல எந்திரன் படம் வெளியானது. அந்த படத்தை பார்த்த சில நண்பர்கள் இந்த ஜூஹிபா கதை மாதிரியே அப்படியே இருக்குது, இந்த படத்தை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை, நம்ம கதையை போய் யார் படம் எடுக்க போறா, அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக தான் இருந்தேன். பிறகு நண்பர்கள் பல பேரும் அதையே அழுத்தம் கொடுத்தாங்க, போறத கடிதம் கொடுத்தாங்க, அனுப்பியிருந்தாங்க. அதனால அந்த படத்தை போய் நான் பார்த்தப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆரம்பத்திலிருந்து முதல் வழியிலிருந்து எப்படிலாம் நான் வரிசையா அந்த ஆர்டரா எழுதிட்டு இருந்தனோ அந்த என்னுடைய கதை வரிகளை அப்படியே காட்சி காட்டியா நானே பார்த்துட்டு இருந்தேன். இந்த படத்துல உட்காந்து ரொம்ப வியப்பா இருந்தது. அப்புறம் அதுல சில வெளியிலிருந்து சில கேரக்டர் கிராபிக்ஸ் சண்டை பாட்டு அப்படி சினிமா சமாச்சாரங்கள் கொஞ்சம் சேர்த்திருந்தாங்க. மற்றபடி அது முழுக்க முழுக்க என்னுடைய கதை தான், என்னுடைய கதையினுடைய அப்படியே கரு தான் அப்படியே இருக்குங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். அதுக்கு பிறகுதான் இது சம்மந்தமான வந்து வழக்கு தொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. உடனே வந்து அது காப்புரிமைங்கிறது எங்கள் ஆசிரியர்கிட்ட போய் இந்த காப்புரிமை அடிப்படையில் நான் அதனுடைய சட்ட நிவாரணத்தை பெறணும், அதுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் ஒரு கடிதம் கொடுத்தேன் எங்கள் ஆசிரியர்கிட்ட. அதை உடனே வாங்கி பார்த்துட்டு சரி நீங்கள் போங்க, நீங்கள் வந்து உங்கள் முயற்சியில் நீங்க வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி இந்த அனுமதி எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், பத்து நோட்டு கொடுத்தேன் படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் படத்தினுடைய இயக்குநருக்கும். அப்புறம் அவங்க அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணலை. இதை தொடர்ந்து தான் நாங்கள் வந்து உடனே போய் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் என்னுடைய வழக்கறிஞரோடு சேர்ந்து கொண்டு போய் ஒரு பெட்டிகளை கொடுத்தோம். இந்த மாதிரி என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய கதையை தேடி படம் எடுத்திருக்காங்க, அதன் மூலம் பெரிய லாபத்தை இயக்குனர் சங்கரும் தயாரிப்பாளரும் அடைஞ்சிருக்காங்க, இது காப்புரிமை சட்டத்துக்கு எதிரானது கதை திருட்டுங்கிறது, அதனால எனக்கு அதுக்கு நிவாரணம் பெற்று தரணும்னு சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தோம். அவங்க உடனே அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சாங்கன்னா இப்போ வந்த படம் காவல்துறையில் உள்ள போல அதிகாரிகளும் பார்த்துருக்காங்க அந்த படத்தை பார்த்துட்டு, ஆமாம் ரொம்ப வியப்பாக இருக்குது கதை, ரொம்ப நீண்ட காலமாகவும் அங்கே இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கிரிமினல் வழக்கு வந்து எழும்பூர் கோர்ட்டில் தொடர்ந்தோம். இந்த நிலையில் ஹைகோர்ட்லையும் இது வந்து ஒரு 1 ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற சிவில் வழக்கை வந்து தொடர்ந்துருந்தோம். ஆனால் ரெண்டு வழக்குலையும் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து ஆஜராகவே இல்லை. இந்த நிலையில் என்ன பண்ணாங்க திடீர்னு என்ன வந்து அவங்க வந்து அவங்க வழக்கறிஞர்கள் வந்து கிராஸ் கொஸ்டின்லாம் நிறைய பண்ணாங்க. அது எல்லாத்தையும் நான் வந்து என்னுடைய கதைதாங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் அவங்கள்ட்ட காட்டி அது சம்பந்தமான என்னுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணேன் நீதிமன்றத்தில். அப்படி இருந்தால் அவங்க தரப்பு ஆஜராகவே இல்லை, வழக்கு இழுத்திருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் அவங்களோட இருந்தது.
இந்த வழக்கு கொஞ்சம் தீவிரமாக நகர ஆரம்பிச்சோன்னு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க, தயாரிப்பாளரும் இயக்குனர் சங்கரும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்குக்கு தடை வேணும் அப்படின்னு சொல்லி இடைக்கால தடையை வாங்கிட்டாங்க. அதனால அந்த கொஞ்சம் முயற்சி வந்து தடைப்பட்டது. ஒரு இடைக்கால தடைங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தானா வந்து தடை நீங்கிடும். அப்படி இந்த தடை நீங்கி மறுபடியும் நீதிமன்றம் அந்த வழக்கு கையில் எடுத்தப்ப நாங்கள் வந்து எங்களுடைய தரப்பு வழக்கு ஆதாரத்தை எல்லாம் வந்து அழுத்தமாக வச்சோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்பயும் இழுத்தறிக்கை தான் பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் முடியலைங்கிறப்ப அவங்களோட இழுத்தறிப்பை பார்த்து நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, தயாரிப்பாளர்கள் இருந்து 25,000 அபராதம் இருக்காங்க, இயக்குநருக்கு 10,000 அபராதம் இருக்காங்க. இதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, இயக்குநர் தரப்பு வந்து நான் வந்து நேரில் ஆஜராக முடியாது, என்னோட உதவியாளர் ஒருத்தர் வருவார், அவர் வந்து வழக்க ஃபேஸ் பண்ணுவார் தாங்க, அதை நாங்கள் எதிர்த்து மறுபடியும் பண்ணோம். இப்படி நெருக்கடி முற்றுக்கு பிறகுதான் என்ன பண்ணாங்க, இந்த நிலையில் வந்து வழக்கு நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு, ஒரு கட்டத்தில் எங்களுடைய அத்தனை கதையினுடைய கதையை பார்த்து அந்த கதை தொடர்பாக நாங்கள் கொடுத்திருந்த ஒரு ஒப்பீடு ஒரு 21 பாயிண்ட் இந்த படத்துக்கும் இந்த கதைக்கும் எப்படி தான் இருக்குங்கிறத அதை குறித்து கொடுத்துருந்தோம். அதை வச்சு பார்த்துட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கடந்த 6/6/2019 ஒரு அதிரடி தீர்ப்பை எங்களுக்கு வழங்கினது. அதில் என்னன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து இந்த குற்படைங்கிறதுல சம்மந்தப்பட மாட்டார், அவர் ஒரு தயாரிப்பாளர் தான், அதனால இந்த வழக்கில் வந்து அவரை விடுதலை முதல பண்ணுறோம் விடுவிக்கிறோம். அதே சமயம் இந்த கதை திருட்டு வழக்குக்கு சரியான முகாந்திரங்கள் இருக்கு, எந்திரன் படத்திற்கும் நான் எழுதிய கதைக்கும் ஏறத்தாழ 16 ஒப்பீடுகள் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணிட்டு அதனால் இயக்குநர் சங்கரன் மீதான காப்புரிமை வழக்கை நடத்துவதற்கு முகாந்திரம் இருக்கு, அதை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி தெளிவாக குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாமல் காப்புரிமை வழக்குகளில் எந்த ஒரு படைப்பாளனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் இந்த நீதிமன்றம் உறுதியாக இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை கவனமாக நாங்கள் கையாளுகிறோம்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஒரு படைப்பாளிகளுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வாசகம், அது வந்து தீர்ப்பில் சொல்லியிருந்தார் நீதிபதி. அந்த ஹைகோர்ட்ல வந்து எங்களுக்கு சாதகமாக வந்த தீர்ப்பை எனக்கு சாதகமாக வந்த தீர்ப்பை வந்து அவங்க ஏற்றுக்க கூடாது, அந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு இயக்குநர் சங்கர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு மனு பெட்டிஷன் போட்டிருந்தாரு. இது எங்களுக்கு தெரிந்தவுடன் உடனே நாங்களும் என்ன பண்ணோம், சரி எங்க அனுமதி இல்லாம இதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். இந்த நிலையில தான் இந்த வழக்கை வந்து கையில் எடுத்திருக்கு உச்ச நீதிமன்ற அமர்வு. அவங்க பட கதைகளும் இந்த வழக்கினுடைய முகாந்திரத்தையும் எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இது வந்து சங்கர் அவர்களுடைய வேண்டுகோள் சரியானதல்ல, இந்த வழக்கு வந்து கீழ் கோர்ட்டு ஹைகோர்ட்டு சொன்ன தீர்ப்பை நாங்கள் தள்ளுபடி பண்ண முடியாது, வழக்கில் வந்து சங்கரை விடுவிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுதான் இதான் வழக்குடைய நான் சொன்ன ஒரு நெடிய வரலாறு. ஒரு 4 பக்க சிறுகதை தன்னுடைய நீதிக்காக 10 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் ஊட்டக்கூடிய ஒரு சம்பவமாக ஒரு திருப்பு முறையாக இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் தந்திருக்கிற தீர்ப்பை நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே சார், ஓகே. இப்போ இந்த கதை வந்து அவர் 2010 எடுத்தாலுமே வந்து 1996 உங்களுக்கு இந்த கதையோட சிந்தனை வந்து தோண்டிருக்கு, உங்களுக்கு எப்படி அந்த தாக்கம் வந்து உருவாச்சு இந்த கதை எழுதுவதற்கு? ஆமா, கதை எழுதுவது எனக்கு சின்ன வயதுலேருந்து கற்பனைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் வழக்கமா. அந்த கற்பனை தான் என்னுடைய கவிதை படைப்புகளுக்கும் கதை படைப்புகளுக்கும் காரணமாக இருக்கும். வாழ்வின் மீதான அச்சம் மனிதனை எல்லா மனிதனுக்கும் உண்டு, அதனால அந்த மரணத்தை எப்படி வெல்லலாம் அப்படின்னு அடிக்க நான் யோசனை பண்ணிட்டே இருப்பேன். மரணத்தை வெல்லக்கூடிய வேணும் மெடிக்கல் மனிதன் கண்டுபிடிப்பானா, அப்புறம் வந்து
இந்த எந்திரங்கள் மூலமா உலகத்தை இயக்குவாங்களா? இதெல்லாம் எனக்கு அதிகமாக கற்பனை வந்துட்டே இருக்கும் சின்ன வயதுல. அதனால இதெல்லாம் வந்து இந்த என்னுடைய சிறுகதைகள்லையும் அப்படி அப்படியே கொஞ்சம் பண்ணுவேன், சில கவிதைகளாக எழுதுவேன். அதன்படி போய் தான் நான் வந்து சில அந்த கிரைம் நாவல்கள்னு சொல்லக்கூடிய அந்த நாவல்களை ஒரு ரெண்டு மூன்று நாவல்களை எழுதுனேன். அதுல ஒன்று தான் ரெண்டு மூன்று நாவல்கள்லையும் இது போன்ற சில சிறுகதைகளையும் கூட நான் எழுதுனேன். அதுல ஒண்ணுதான் இயல்பா அமைஞ்சது இந்த எந்திரன். ஏன்னா இப்ப ரோபோட்டுங்கிற விஷயம் வந்து உலகம் பூரா தெரிய ஆரம்பிச்சது. மனிதனுக்கு மாற்றாக எளிதை செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் எளிமையா செய்யக்கூடியது ரோபோட்டுகளை மந்திரம் மனிதன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னு. அந்த ரோபோட்டுக்கு உணர்ச்சின்னு ஒண்ணு வந்தா என்ன ஆகும், மனம்னு ஒண்ணு ஒண்ணு வந்தா என்ன ஆகும், அதை சிந்திக்க ஆரம்பிச்ச என்ன ஆகும், அவற்றை யோசிக்க ஆரம்பிச்சப்பதான் எனக்கு இப்படி தோன்றுகிறது ஒரு சிறுகதை. ஓகே சார், இப்ப இந்த வழக்கை தொடர்ந்து இனிமே இந்த கீழவை நீதிமன்றத்துல என்ன என்ன மாதிரியான விசாரணைகள் தொடரும், உங்களுக்கு எந்த பக்கமான சாதகமான தீர்ப்புகள் அமையும்னு எதிர்பார்க்கறீங்க? அதான் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அவங்க தெளிவா இருக்கிறாங்கன்னு தெரியுது. உடைப்பாளிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும்ங்கிற நோக்கம் அவங்க இந்த நீதிமன்றத்துக்கு இருக்குங்கிறது புரிஞ்சுக்க. இப்ப என்னன்னா கீழ் கோர்ட்ல மறுபடியும் இந்த வழக்கு வந்து நடைமுறைக்கு விசாரணைக்கு வரும். அதுல வந்து நாங்கள் மறுபடி விடாமல் இவருடைய வாதங்களை, இது என்னுடைய கதைதான் என்பதற்கான ஆதாரங்களையும் வாதங்களையும் எடுத்து தொடர்ந்து வைக்க போறோம். அதை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியாது. அவங்க எந்த மாதிரி எதிர்கொண்டாலும் உண்மை என் பக்கம் இருக்குங்கிறதுனால என்னுடைய கதை வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த வழக்கு தொடரும், தொடர்ந்தா நல்ல தீர்ப்பை நாங்கள் பெறுவோம். ஏன்னா கதை திருட்டுங்கிறது சினிமா உலகத்துல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. அதுக்கு ஒரு சரியான தீர்ப்பு வந்து இது வரைக்கும் வரல. ஏன்னா பெரும்பாலும் ஏதாவது ஒரு வகையில வந்து பல கதை ஆசிரியர்களை அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அவங்க எட்டு பிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க வழக்கு இலக்குன்னு போகும்போது அவங்களால அதை நேர்கொள்ள முடியாது. இதையெல்லாம் தாண்டிதான் இவ்வளவு பத்தாண்டு காலம் இந்த வழக்கை வந்து நாங்கள் போராடி கொண்டு வந்திருக்கேன். இந்த வழக்கு சரியான தீர்ப்பை வழங்கும். அந்த தீர்ப்பு என்போல கதை திருட்டுக்கு ஆளான படைப்பாளர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய தீர்ப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா சார், இந்த வழக்கு பயணம் கண்டிப்பா உங்களுடைய இந்த பத்தாண்டு போராட்டமும் முயற்சியும் வெற்றி பெற வாய்ப்புகள். வணக்கம். வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாக தமிழ் சினிமா சூழலில் ரொம்ப காலமாக இந்த கதை திருட்டு விவகாரம் நிலைவிட்டு வருது. இயக்குனர் சங்கர், முருகதாஸ் சொல்லிட்ட பல இயக்குநர்கள் மீது இந்த வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்குகள் நீர்த்து போனதை நம்ம சமீப காலங்களில் பார்க்க முடியுது. ஆனால் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, எழுத்தாளர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நேர்மையும் வெளிப்படுத்துவதாக அமைஞ்சிருக்கு. இந்த தீர்ப்பினுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு இந்த தீர்ப்பு எப்படி வருது அப்படின்றத, யாருக்கு சாதகமாக வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.